ஓம் நமோ நாராயணாய நமக. அன்பார்ந்த தினபூமி நேயர்களே வணக்கம். இன்றைய தேதி 25/7/2018, கிழமை, புதன்கிழமை. இன்றைய திதி வளர்பிறை திரியோதசி, 8:46 வரை, பின்பு சதுர்தசி. திரியோதசினா பிரதோஷம். கோவில் சிவன் கோவில் வழிபாடு செய்கிறது நல்லது. பிரதோஷ காலத்தில் கலந்துக்கிறனால ஒரு மாதம் சென்று வந்த அந்த பலன் கிடைக்கும். அதனால் சிவன் கோவிலில் பிரதோஷ வழிபாடில் கலந்துக்கோங்க. இன்றைய நட்சத்திரம் மூலா நட்சத்திரம், 6:21 வரை, பின்பு போராட நட்சத்திரம். இன்று முன்பு மரண யோகம், பின்பு சித்த யோகம், அமிர்த யோகம் உள்ளது. இன்று புதன்கிழமை, சுபகாரியங்கள் அனைத்தும் செய்யலாம். விவசாயம் சம்மந்தப்பட்ட வேலைகள் செய்வதற்கும், கணிதம் சம்மந்தப்பட்ட வேலைகள், புதுசாக கணக்கு ஆரம்பிக்கிறதுக்கும், கணக்கு அபியாசங்கள், கணித பயிற்சி செய்வதற்கும் ஒரு நல்ல நாள். பேட்டி காணுவதற்கும் ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போமா? அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, இன்று ஒரு அனுகூலமான நாள். எதிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள். நண்பர்களினால் ஒரு ஆதரவு கிடைக்கும். மாணவர்கள் இவர்களுக்கு உதவி செய்வார்கள். கணவன் மனைவி அந்யோன்யம் பிறக்கும். அரசு அனுகூலங்கள், பூமி லாபங்களும் கிடைக்கக்கூடிய நாள் இது. மொத்தத்தில் நல்ல நாள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, சுக சௌரியங்கள் அனுபவிக்கக்கூடிய நாள். புதிதான வாகனத்தில் பயணம் செய்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தும் பார்த்துக்கொள்வது நல்லது. வாகனங்களில் செல்வதில் கவனம் தேவை. கணவன் மனைவி அந்யோன்யம் பிறக்கும். இன்று சந்திராஷ்டமம் உள்ளது. படக்கம் தேவை. சமுதாயத்தில் பேசும் பொழுது எச்சரிக்கையாக பேசுவது நன்று. நண்பர்கள் இவர்களுக்கு உதவி செய்வார்கள். அரசு அனுகூலங்களில் எச்சரிக்கை தேவை. மொத்தத்தில் ஒரு சிரமமான நாள் என்று. அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, சில சோம்பேறித்தனங்கள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். உடல் ஆரோக்கியம் கவனம் தேவை. மருத்துவ செலவு ஏற்படும். திடீரென்று பணவரவு வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. பூமி லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் இது. உடல் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்வது நல்லது. முன்னோருடைய சொத்து சம்பந்தமாக இன்று பேசக்கூடிய நாள். நல்ல திருப்பங்கள் ஏற்படும். மொத்தத்தில் நல்லது கெட்டது இரண்டும் இருக்கக்கூடிய நாள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கோபதாபங்கள் இரண்டும் ஏற்படக்கூடிய நாள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நண்பர்கள் நல்ல பெயர் சம்பாதித்து கொடுப்பார்கள். நண்பர்களிடம் இவர்கள் நல்ல பெயர் எடுப்பார்கள். கணவன் மனைவி ஒற்றுமை குறைவு ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்வது நல்லது. அரசு சம்பந்தப்பட்ட வேலைகளில் நல்ல திருப்பங்கள் ஏற்படும் நாள். வீண் விரயங்களும் ஏற்படும். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியம் நன்றாக உள்ளது. திடீர்னு சாதிக்க தோணும், ஆனால் வெற்றி சிலது தாமதத்துக்கப்புறம் கிடைக்கும். சகோதர வகையில் அனுகூலங்கள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். குழந்தைகளிடமிருந்து நல்ல பெயர்களை எதிர்பார்க்கலாம். அரசு அனுகூலங்கள் கிடைக்கும் நாள் இது. கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாக உள்ளது. மொத்தத்தில் நல்ல நாள். அன்பார்ந்த கன்னியாராசி நேயர்களே, சில மந்தத்தன்மைகள் காணப்படும். கையில் பொருளாதாரம் நன்றாக இருக்கும். திடீர் பணவரவு வரும். உடல் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்வது நல்லது. பிரயாணம் செய்யும் பொழுது சொந்த வாகனமோ இல்லை பிறருடைய வாகனங்களும் ஓட்டும் பொழுது எச்சரிக்கை தேவை. கணவன் மனைவி சாதகமாக அனுகூலமான நிலைமை உள்ளது. வியாபாரம் செய்பவர்களும் அரசு வேலை செய்பவர்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உயர் அதிகாரிகளிடம் நல்ல பெயரை சம்பாதிப்பது பிறகு கிடைக்கும். மொத்தத்தில் சாதக பாதகம் ரெண்டும் இருக்கக்கூடிய நாள். அன்பார்ந்த துளாரசி நேயர்களே, திடீர்னு சாதிக்கணும்னு தோணும், ஆனால் வெற்றி சில நேரத்துக்கு அப்புறம் தான் கிடைக்கும். வீண் விரயங்கள் ஏற்படக்கூடிய நாள்.
சகோதரர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்ப விஷயத்தை பற்றி மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். கணவன் மனைவி அந்யோன்யம் பிறக்கும். அரசு அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய நாள் இது. அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, திடீர் கோபதாபங்கள் ஏற்படும். கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது. வீணான பேச்சு விவாதத்தை கொடுத்துவிடும். சகோதர வகையில் அனுகூலங்கள் உண்டு. சுப செலவுகள் ஏற்படக்கூடிய நாள். கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாக உள்ளது. அரசு அதிகாரிகள் இவரிடம் கனிவாக நடந்து கொள்வார்கள். நல்ல பெயரை சம்பாதிக்கக்கூடிய நாள் இது. மொத்தத்தில் சாதக பாதகம் ரெண்டும் இருக்கக்கூடிய நாள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, சில சோம்பேறித்தனங்கள் உடலில் ஏற்படும். மன உளைச்சிகள் ஏற்பட்டு சரியாகக்கூடிய நாள். கையில் பொருள் சுமாராகவே இருக்கும். நண்பர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சுப செலவுகள் ஏற்படக்கூடிய நாள். உடல் ஆரோக்கியம் கவனித்துக் கொள்வது நல்லது. தாயாரை அன்புடன் கவனித்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவி ஒற்றுமை குறைவு ஏற்படும். சாதக பாதகம் ரெண்டும் இருக்கக்கூடிய நாள் இது. அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, உயர் அதிகாரியிடம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளவும். அவரிடம் நல்ல பெயரை சம்பாதிப்பது நன்று. மன உளைச்சிகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். வீண் விரயங்கள்லாம் ஏற்படக்கூடிய நாள் இது. நண்பர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி ஒற்றுமை குறைவு ஏற்பட்டு சரியாகும். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, திடீர் சுப செலவுகள் கிடைக்கும். வண்டி வாகன பெருக்குவதற்கான வாய்ப்பு இது. புதிதாக வண்டி வாங்கினாலும் இன்றைக்கி ஒப்பந்தம் போடலாம். அக்ரிமெண்ட் போடுவதற்கு, நில சம்பந்தப்பட்ட பேசுவதற்கும் நல்ல அனுகூலமான நாள் இது. நண்பர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. கணவன் மனைவி ஒற்றுமை சுமாராக உள்ளது. கையில் காசு இருக்கும். மொத்தத்தில் நல்ல நாள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியம் பார்த்துக்கொள்வது நல்லது. நண்பர்களிடமிருந்து நல்ல பெயர் கிடைக்கும். சுப செலவுகள் ஏற்படக்கூடிய நாள். அரசு வேலைகளில் இருப்பவர்கள் உயர் அதிகாரிகளிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உடன் வேலை செய்வார்கள் இவருக்கு அனுசரியாக இருப்பார்கள். பத்திரிகை தொழில் இருப்பவர்கள் நல்ல பெயரை சம்பாதிப்பார்கள். மொத்தத்தில் சாதக பாதகம் ரெண்டும் இருக்கக்கூடிய நாள். வணக்கம். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.